தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. விகாரி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தேதி கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து 12 ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன்கள் மாறுபடுகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் பெயர்ச்சி அடிப்படையில் 4 ராசிகள் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு செல்லப் போகிறார்கள். அப்படி இந்த தமிழ் புத்தாண்டில் அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு சென்று அசத்தப் போகும் ராசிகள் யார் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப் போகிறது. இதனால் வரை குடத்தில் இட்ட விளக்காக இருந்த நீங்கள் இனி குன்றின் மேல் விட்ட விளக்காக பிரகாசிக்கப் போகிறீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் பணப்பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கப் போகிறது. விகாரி ஆண்டில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 18 தேதி நவம்பர் 4 நாள் குரு பெயர்ச்சி நிகழ்கிறது. குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசியிலிருந்து தனுஷ ராசிக்கு குரு பெயர்கிறார். கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து மேஷராசிக்காரர்கள் பலன் எப்படி என்று பார்க்கலாம். இந்த அற்புத யோக ஆண்டில் பணம் செல்வாக்கு சேரும். தைரியத்திற்கு காரகரான செவ்வாய் அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, தங்களுக்கு இதுவரை தடைக்கல்லாக விளங்கி வந்த காரியங்கள் முன்னேற்ற படிக்கல்லாக மாறப்போகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. பொருளாதார நிலைகள் மேம்படும். பல வழிகளிலும் பணம் காசு பொருள் சேரும் யோகமாக இருக்கப் போகிறது. இந்த அற்புத ஆண்டில் அரசு வேலை கிடைக்கும் யோகமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. ஒளிர்கின்ற சூரியன் போல் பல விதத்திலும் உங்கள் புகழ் ஒளி பரவப்போகிறது. வியாபாரத்திற்கான வங்கிக் கடன்கள் அரசு தொழில்துறை மூலம் எளிதாக கிடைக்கப்பெறும். கடன்களும் கட்டுக்குள் இருக்கும். அரசு துறையால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு உடனடியாக அரசில் புதிய வேலைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் இதுவரை எவராலும் அடைய முடியாத லாபங்களை சம்பாதித்து புதிய சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள் இந்த அற்புத ஆண்டில். மேலும் அரசாங்கத்தின் பட்டமும் கௌரவமும் பெறுவீர்கள். செவ்வாய் பெயர்ச்சியால் மேஷராசிக்கு பணமழை கொட்டும். காதல் கைகூடும். செவ்வாயால் நன்மை. புத்தாண்டில் பிறக்கும் பொழுது செவ்வாய் தனஸ்தானத்தில் 2 வீட்டில் இருக்கிறார். பணவரவு மேஷராசி அன்பர்களுக்கு தாராளமாக இருக்கும். பேச்சில் சூடு அதிகமாகவே இருக்கும். அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும். குருவினால் மகிழ்ச்சி கூடும். 8 அமர்ந்துள்ள குரு புத்தாண்டில் பிறக்கும் போது ஆதிசாரமான 9 இடத்திற்கு அமர்கிறார். அவ்வாறு அமரும் அவர் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார். இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும். புது வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. புத்திர பாக்கியம் ஏற்படும். இந்த காலகட்டமானது நல்ல யோகமான காலம்தான். அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த காலகட்டத்தில் உங்களது சொத்துக்கள் அதிகரிக்கும். 5 முதல் மீண்டும் 9 செல்லும் குருவினால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த யோகமான ஆண்டில் வெற்றி மீது வெற்றியும் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி உலா வருவதால் உங்களுக்கு ராஜயோகம்தான். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய தொடர்புகள் உண்டாகும். ஊரில் முக்கிய நபர்கள் என்று பெயர் எடுப்பீர்கள். கட்டளை நிபுணியான பெரிய பதவிகள் தேடி வரும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப் போகிறது. மேலும் மேஷராசி அன்பர்கள் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உற்சாகமாக வளம் பெறுவீர்கள். பணம் பாக்கெட்டில் நிறைந்து இருப்பதால் கடன்களை அடைப்பீர்கள். தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு ஒப்பற்ற உயர்வு உண்டாகும். வெற்றி மீது வெற்றி பெறும். முயற்சி ஸ்தானத்தில் உள்ள ராகு பாக்கியஸ்தானத்தில் உள்ள கேதுவும் மன வலிமையை அதிகரிப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மன வலிமை அதிகரித்தாலே உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்வீர்கள். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. பணவரவு அதிகரிப்பதோடு செல்வம் சேர்க்கையும் உண்டாகும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கடன்களை அடைக்கும் ஆண்டாகவும், பணவரவு தாராளமாக இருக்கும் ஆண்டாகவும், புதிய வேலைவாய்ப்பு மற்றும் அரசாங்க வேலை கிடைக்கப்பெறும் ஆண்டாகவும், திருமண யோகம் அடையும் ஆண்டாகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்கப் போகிறது. நன்றி. 2வதாக கடகராசி. அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லும் குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலே பலம் பெற்று இருப்பதால் உங்கள் தனித்திறன் வெளிப்படும். ஆளுமை பண்பு மற்றவர்களையும் அதிகாரம் செய்யும் நிலையும் ஏற்படும். உங்களது விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும். பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. குரு பகவான் 5/11/2019 வரை 5 சஞ்சரிப்பது அற்புதமான நன்மை கிடைக்கப் போகிறது. சனி பகவான் தற்போது 6 சஞ்சரிப்பதும் நன்மையே. தற்போதைய ராகு கேது பெயர் 12 மற்றும் 6 மிகுந்த சாதகமான நிலையில் உள்ளார்கள். இந்த வருடம் நீங்கள் 90% நட்பலன்களை பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கப் போகிறது. குரு பகவான் 5/11/2019 வரை உங்கள் ராசியில் 5 சந்தரிப்பது உங்கள் வாழ்வில் நல்ல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும்.
உடல்நிலை ஆரோக்கியம் பெறும், திருமண முயற்சிகள் கைகூடும், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும், உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயமே உண்டாகும், கடன் பிரச்சனை முடிவுக்கு வருவதுடன் சேமிப்பும் அதிகரிக்கும், மனம் தெளிவாகும், சிந்தனை திறன் அதிகரிக்கும். காதலர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகவே இருக்கப் போகிறது. காதல் முயற்சியில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு அது கைகூடும். இந்த அற்புத யோகமான காலத்தில் வீண் பிரச்சனையில் மட்டும் தலையிடாமல் இருப்பது நல்லது. ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசியில் 12 மற்றும் 6 சஞ்சரிப்பதால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும், வீண் செலவுகளும் உண்டாகும். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், மறைமுக எதிரிகளை கண்டுகொள்வீர்கள். வாழ்க்கையில் சூட்சமங்களை கற்றுக்கொள்ளும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசி அன்பர்களுக்கு பல வகையில் பணம் வந்து சேரும் ராஜயோக ஆண்டாக இருக்கப் போகிறது. உங்கள் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும், வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அமையும், உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி உண்டாகும். சனி பகவான் 24/1/2020 வரை உங்கள் ராசி 6 சஞ்சரிப்பதால் எதிலும் வெற்றி பெறலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் காலகட்டமாகவே உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும், உங்கள் தனித்திறன் வெளிப்படும், உங்களது செயல்பாடுகளில் நேர்த்தியும் வெற்றியும் உண்டாகும், சொத்து பிரச்சனைகள் மற்றும் வழக்குகள் சாதகமாக முடியும். இந்த ராஜயோக ஆண்டில் உங்களது வாழ்க்கை தரம் மேம்படும் ஆண்டாக இருக்கப் போகிறது. எதிலும் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மட்டும் நல்லது, நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். வியாபாரிகளை பொறுத்தவரை 5/11/2019 வரை எதிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள், புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும், பணியாளர்கள் மற்றும் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும். இருப்பினும் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது, வருமானமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும், உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள், உங்களது தனித்திறன் வெளிப்படும், புகழ் மரியாதை அதிகரிக்கும் யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. மாணவர்கள், உங்கள் முயற்சியால் படிப்பில் அதிக மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைப்பீர்கள், உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும், புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியை காண்பீர்கள். கலைத்துறையினர், தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் தனித்திறனை வெளிப்படுத்துவீர்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும், விஐபிகளின் அறிமுகம் ஆவார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், மற்றவர்களால் பாராட்டும் நிலைக்கும் நீங்கள் இருப்பீர்கள். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கடன்களை அடைக்கும் ஆண்டாகவும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் ஆண்டாகவும், திருமண யோகம் அடையும் ஆண்டாகவும், வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு வேலை அடையும் யோகமாகவும், குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை வரன் கிடைக்கும் ஆண்டாகவும், மொத்தத்தில் அற்புத ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. நன்றி. 3வதாக துலாம் ராசி. இவ்வுலக சுகங்களை அனுபவித்து வாழ்க்கையை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5 சஞ்சரிப்பதால் நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்கும் அற்புத காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்கள் செயல்களில் உங்கள் அறிவுத்திறன் வெளிப்படும், உங்கள் சூழ்நிலை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை கிடைக்கப் போகும் ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமையப் போகிறது. குரு பகவான் 5/11/2019 வரை 2 சஞ்சரிப்பது சாதகமான நிலை. மேலும் சனி பகவான் 24/1/2020 வரை 3 சஞ்சரிப்பது யோகமான நிலையாகும். ராகு கேது 9 மற்றும் 3 சஞ்சரிப்பதால் ராகுவால் மிதமான பலன்களையும் கேதுவால் அற்புத யோக பலன்களையும் அடையப் போகிறீர்கள். இந்த வருடம் நீங்கள் 93% நற்பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் 5/11/2019 வரை உங்கள் ராசியில் 2 சஞ்சரிப்பதால் தனவரவு அதிகரிக்கும். இதனால் வரை அடைக்க முடியாது என்று இருந்த கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், உங்கள் வாக்கு சாதுரியத்தால் அனைத்தையும் சாதகமாக முடியும், வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள், உங்களது உடல்நிலை ஆரோக்கியம் பெறும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ராகு மற்றும் கேது முறையே வருடம் முழுவதும் 9 மற்றும் 3 சஞ்சரிப்பதால் தந்தையுடன் சிறிது மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கப் பெறும், வேலை மாற்றம் மற்றும் இடமாற்றமும் உண்டாகும், மனதில் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டு, குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கப் பெறுவீர்கள், தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறும், வாழ்வில் பல வெற்றிகளை அடையும் யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. சனி பகவான் 24/1/2020 வரை உங்கள் ராசியில் 3 சஞ்சரிப்பதனால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும், தைரியமும் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையால் சவால்களை சாதகமாக்கிக் கொள்வீர்கள், உடல் ஆரோக்கியம் பெறும், நீண்ட நாள் வழக்குகள் வெற்றி கிடைக்கும்.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை தூக்கி தொடர்ந்து முன்னேறுவீர்கள். மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் உங்களது வாழ்க்கை திறன் வெளிப்படும். பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கும். விடாமுயற்சினால் வெற்றி பெறலாம் என்பதை உணரும் காலமாக இந்த ராஜயோக ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது. வியாபாரிகள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும். உங்களது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். உங்களது போட்டி நிறுவனத்தை விட நீங்கள் அதிக லாபம் பெறுவீர்கள். உங்கள் நிறுவனம் பிரபலமாகும். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் உங்கள் பணியை சிறப்பாக செய்து பலரினால் பாராட்டை பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். உயரதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். மாணவர்கள், படிப்பில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைப்பீர்கள். பள்ளியில் மற்றவர்களால் பாராட்டை பெறுவீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியை குவிப்பீர்கள். நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கலைத்துறையினர், உங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப் போகிறது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பெயர் விருந்துக்கு பரிந்துரைக்கப்படும். மக்களிடம் பிரபலமாகுவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் நட்பு ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராஜயோக ஆண்டு துலாம் ராசியினருக்கு கடன்களை அடைக்கும் ஆண்டாகவும், பணவரவு தாராளமாக இருக்கும் ஆண்டாகவும், வேலை வாய்ப்பு தேடி காத்திருப்பவர்களுக்கு வேலை அமையும் ஆண்டாகவும், திருமண வாய்ப்பு மற்றும் குழந்தை வாய்ப்பு பெறும் ஆண்டாகவும் உங்களுக்கு அமையப் போகிறது. நன்றி. நான்காவதாக மீனராசி. எப்பொழுதும் தனித்தன்மையுடனும் சுதந்திர உணர்வுடன் செயல்படும் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் வாழ்வில் எதிலும் தெளிவான நிலை ஏற்படும். உங்கள் செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். மற்றவர்களால் பாராட்டும் நிலைக்கும் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். இந்த அற்புத யோக ஆண்டில் மீனராசி அன்பர்கள் சிறப்பான பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். குரு பகவான் 5/11/2019 வரை 9 சஞ்சரிப்பது நன்மையை தரும். மேலும் சனி பகவான் 24/1/2020 வரை 10 சஞ்சரிப்பதும் நன்மையை கிடைக்கும். ராகு கேது முறையே 4 மற்றும் 10 சஞ்சரிப்பதும் மிதமான பலன்களை தரும். இந்த வருடம் நீங்கள் 95% நற்பலன்களை பெறுவீர்கள். இது ஒரு யோகமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. குரு பகவான் 9 சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் நீங்கும். தந்தையால் அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல நேரிடும். இதனால் ஆதாயமே அடைவீர்கள். இந்த அற்புத யோக காலகட்டத்தில் நல்ல வழிகாட்டிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும். முகத்தில் தேஜஸ் அதிகரிக்கும். இந்த ராஜயோக ஆண்டில் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். திருமண முயற்சிகள் கைகூடும். இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் மற்றும் பதவி மாற்றம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும். சனி பகவான் 10 சஞ்சரிப்பதால் தந்தையின் உடல்நிலை சீரடையும். பிதுர் வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தடைபெற்ற முயற்சிகள் இனிதே நிறைவேறும். உங்கள் தனித்திறன் வெளிப்படும். உங்களது சொல்வாக்கும் செல்வாக்கும் சமூகத்தில் அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் அதிக முயற்சி எடுத்து அதனில் வெற்றி கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமான முன்னேற்றம் நிரந்தரமான வெற்றி தரும் என்பதை உணரும் காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது. சனி பகவான் 24/1/2020 பிறகு உங்கள் ராசியிலிருந்து 11 சஞ்சரிப்பதால் மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையால் வாழ்வில் முன்னேறி செல்வீர்கள். கடந்த கால உழைப்பின் பலன்களையும் அனுபவிக்கும் காலமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. பல வகையிலும் பணம் வந்து சேரும். எனவே இதுவரை இருந்து வந்த கடன்களை அடைப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். முக்கிய பிரமுகர்களின் நட்புகளும் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். பிரிந்திருந்த உற்றார் உறவினர்கள் தேடி வருவார்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றிக் கொள்ளும் காலகட்டமாக இந்த ராஜயோக ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. வழக்குகள் சாதகமாக முடியும். எதிரிகள் விலகி செல்வார்கள். வியாபாரிகளுக்கு இந்த அற்புத ஆண்டு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய முதலீடுகளால் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் போட்டி நிறுவனத்திற்கு சவாலாக இருப்பீர்கள். கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்கள் ஆதாயத்துடன் இருப்பார்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உள்ளது. உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு உங்கள் எண்ணத்திற்கேற்ப தேடி வரும். உங்கள் திறமை உயர் அதிகாரிகளால் பாராட்ட பெறும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெயர் புகழ் பெறுவீர்கள். மாணவ மாணவியர்களே, படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிக மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைப்பீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். விளையாட்டிலும் உங்களது திறமை வெளிப்படும். மீனராசி அன்பர் கலைத்துறையினருக்கு ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். உங்கள் திறமையால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பிரபலங்களின் நட்பு மற்றும் அறிமுகம் கிடைக்கும். உங்களது முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. மேலும் கடன்களை அடைக்கும் ஆண்டாகவும், பணவரவு தாராளமாக இருக்கும் ஆண்டாகவும், வேலைவாய்ப்பு தேடி காத்திருப்பவர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவும், திருமண யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கப்பெறும் ஆண்டாகவும், அற்புத ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகிறது. நன்றி.